الدعاء. الدعاء ينقسم إلى قسمين. دعاء وديا وغيغل دعاء ويبرتوريلة دعاء يرندوا وغياغة بريو. دعاء عبادة صرف هذا الدعاء لغير الله شرك أكبر كمن صلى وصام وحج لغير الله. ஒன்று துஆ இபாதா அதாவது வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட துஆ இதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுப்பது பெரும் இணை வைத்தலாக இருக்கிறது உதாரணமாக தொழுகை இது போன்ற விடயங்கள் الثاني دعاء مسألة دعاء طلب وهذا ينقسم إلى قسمين فيما لا يقدر عليه إلا الله صرف الغير الله شرك أكبر مثل طلب مرأة تأتي لقبر النبي صلى الله عليه وسلم تطلب منه الولد أو إنزال الغيث هذا لا يقدر عليه عليه الصلاة والسلام وهو حي فما بالنا وهو ميت شرك أكبر يرند هذا وهي أنه من دعاء المسألة هذا وذي نعمل أروي رداتله أوندي كيت بدي أروي رداتله أوندي அதை பொறுத்தவரையில் அல்லா இடத்திலும் ஒன்றை கேட்கலாம் அல்லா அல்லாதவர்களிடத்திலும் ஒன்றை கேட்கலாம் ஆனால் யாருக்கு ஒரு விடயத்திலே ஆற்றல் இல்லையோ அவரிடத்திலே நாங்கள் அதை கேட்டால் உதாரணமாக நபி அவர்களிடத்திலே நாங்கள் ஏதாவது ஒன்றை கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு ஷிர்க்காக இருக்கும் எனக்கு நீங்கள் அதை தாருங்கள் எனக்கு குழந்தையை தாருங்கள் என்று கேட்டால் இதை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய ஒரு ஷிர்க்காக அமைந்துவிடும் الثاني دعاء طلب من المخلوق شيئا يقدر عليه فهذا يصح بشروط أربع جائز இதிலே துஆவுல் மஸ்அலாவிலே ஒரு வகை நாங்கள் என்ன சொன்னோம் என்றால் அதை ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டால் அது மிகப்பெரிய இணை வைத்தல் இரண்டாவது என்ன என்றால் அதை பொறுத்தவரையிலே அவருக்கு ஒருவருக்கு சக்தியுள்ள ஒரு விடயத்திலே நாங்கள் அவரிடத்திலே கேட்கிறோம் அதை பொறுத்தவரையிலே அது அவருக்கு அதிலே ஆற்றல் இருந்தால் அது கூடும் என்பதுதான் சட்டம் அன் யகூன அத்-தலப் மின் ஹய் லா மின் மய்யித் அதற்கான பல நிபந்தனைகள் இருக்கின்றன அதில் ஒன்று என்னவென்றால் நாங்கள் கேட்கக்கூடியது கேட்கப்படுபவர் யாராக இருக்க வேண்டுமென்றால் உயிருள்ள ஒருவராக இருக்க வேண்டும் மரணித்த ஒருவராக இருக்கக்கூடாது وان يكون الطلب من حاضر لا غائب يعني لا يعقل ان يكون في سريلانكا مثلا وينادي الولي الذي في افريقيا அதே நேரத்தில் அவர் ஹாஜராக இருக்க வேண்டும் அவர் மறைந்த தூரத்தில் இருக்கக்கூடாது உதாரணமாக நாங்கள் இலங்கையில் இருந்து சிறிலங்காவில் இருந்து ஒருவர் கேட்கிறார் கேட்கப்படக்கூடியவர் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார் இப்படியான நிலையிலே ஒருவரிடத்திலே கேட்க முடியாது அவர் அந்த இடத்திலே ஹாஜராக இருந்தால் தான் அவரிடத்திலே கேட்க முடியும் وان يكون الطلب من قادر لا عاجز يعني لا يمكن ان اطلب كاسه ماء من انسان مشلول لا يتحرك அதேபோன்று அதை செய்வதற்கு ஆற்றல் அவரிடத்திலே இருக்க வேண்டும் கேட்கப்படுபவரிடத்திலே அதை செய்வதற்குரிய சக்தி இருக்க வேண்டும் சக்தி இல்லாத முடியாத ஒருவரிடத்திலே நான் நாங்கள் கேட்க முடியாது ஒருவரை செய்ய முடியாத ஒருவரிடத்தில் குணமுற்ற ஒருவரிடத்தில் அதை எடுக்க முடியாத ஒருவரிடத்தில் எங்களுக்கு ஒரு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டால் அவரால் தர முடியாது وانا اعتقد ان هذا السبب لا يضر ولا ينفع والذي بيده جلب المنافع دفع المضار هو الله سبحانه وتعالى والله அதேபோன்று நாங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால் இவர் ஒரு காரணம் தான் இவரே தாக்கம் செலுத்த முடியாது அல்லாஹு தஆலா தான் உண்மையாகவே தாக்கம் செலுத்தக்கூடியவன் உண்மையாகவே இதை நிகழ்த்தக்கூடியவன் இவரை ஒரு காரணமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்பதை மட்டுமே நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நعم نعيد مره اخرى மீண்டும் நாங்கள் இதை சொல்கிறோம் الدعاء انقسم الى قسمين دعاء عباده ودعاء مساله دعاء طلب துஆவை பொறுத்தவரையிலே துஆ இரண்டு வகை ஒன்று துஆ இபாதா அதாவது வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட துஆ இன்னொன்று துஆல் மஸ்அலா அதாவது ஒருவரிடத்தில் கேட்பது துவா என்றால் அழைப்பது கேட்பது எனவே ஒருவரிடத்தில் ஒரு விடயத்தை வேண்டுவது இது ஒரு வகை துவா இபாதா ஸர்ஃப் லிகைர் இல்லாஹ் ஷிர்க் அக்பர் ஐ இபாதா துஸ்ரஃப் லிகைர் இல்லாஹ் ஹாதா ஹுவ ஷிர்க் அக்பர் துவா இபாதாவை பொறுத்தவரையில் அவர் அதில் ஒரு பகுதி ஒன்றை வேறு யாருக்காவது செய்வாரேயானால் ஒருவர் அது மிகப்பெரிய ஒரு இணை வைத்தலாக இருக்கிறது دعاء مسألة قلنا ينقسم إلى قسمين فيما لا يقدر عليه إلا الله صرفه لغير الله شرك أكبر فيما يقدر عليه المخلوق يصح بشروط أربعة دعاء المسألة ويبرتوره إلي نعمل هذا يرند آها بريتوم أدلي أونر أدي آنك أدلي آتر لولا بيدي أتلي أور إدتلي أور بيدي أتلي ويند وذي إذا يبرتوره إلي إذا أنمدي كبتت دي إنور بيديم أدي آنك آتر للا أور بيدي أتلي أور إدتلي نعمل كيد بدي إذا وان إذا பெரிய இணை வைத்தலாக இருக்கிறது அடியானுக்கு ஆற்றலுள்ள விடயத்திலே நாங்கள் அவனிடத்திலே ஒன்றை வேண்டுவதை பொறுத்தவரையிலே அது நான்கு நிபந்தனைகளோடு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஹை வ ஹாதிர் வ காதிர் வ தஅதகத் அன்னஹு சபப் அவர் உயிருள்ளவராக இருக்க வேண்டும் அதற்கு ஆற்றலுள்ளவராக இருக்க வேண்டும் அந்த இடத்திலே அவர் ஹாஜராக இருக்க வேண்டும் சமூகம் அளித்திருக்க வேண்டும்
எனவே நான்காவது விடயம் அவர் ஒரு சபப் வெறும் ஒரு காரணம் என்று மாத்திரமே நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் தான் இதை செய்கிறான் என்கின்ற உறுதி எங்களிடத்தில் இருக்க வேண்டும் நாம் مثل الدعاء الاستعانة أقول لك أعني على حمل هذه الطاولة هل يصح بالشروط الأربعة إذا توفرت هذه الشروط يصح نعم ودارنا معها نانغال أرودت لا وذا بكيت كروم إن ده ميسة أنا كتوك وذا كن إنغال وذا بيسة إنغال إند نانغال أرودت لا وذا بكيت كمديوم أنت كيتال كيت كمديوم إن ده نان ينفن ده نيجال ميرندال نانغال أرودت لا كيت كمديوم فلان من الناس غرق في البحر يناديك على الشاطئ يقول يا فلان أغثني هل يصح هذا يصح بهذه الشروط الأربعة نعم ஒருவர் கஷ்டமான ஒரு நிலையில இருந்து கொண்டு எங்களிடத்தில் இஸ்திகாசா கேட்கிறார் அதாவது ஒருவர் ஆற்றிலே தாழுகிறார் கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது கரையில இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே தன்னை காப்பாற்றுமாறு கேட்கிறார் இப்படி கேட்கின்ற பொழுது இது இவர் உதவி செய்ய முடியுமா செய்ய முடியும் இப்படி கேட்க முடியுமா கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது இந்த நான்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டார் ياتيك طالب من الطلاب يقول اشفع لي حتى اكون طالب في الجامعه الاسلاميه يصح بهذه الشروط الاربعه والا كان من الشرك ஒருவர் உங்களிடத்திலே ஒரு மாணவர் வந்து எனக்கு நீங்கள் நான் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே ஜாமியா இஸ்லாமியாவிலே படிப்பதற்காக வேண்டி சிபாரிசு செய்யுங்கள் ஷஃபாத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார் அப்படி கேட்டால் நாங்கள் அவருக்கு அது கேட்க கூடுமா கூடாதா என்று கேட்டால் கூடும் நான்கு நிபந்தனை இந்த நான்கு நிபந்தனைகளுக்கும் அது உட்பட்டிருந்தால் அதை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது இல்லை என்றால் அது இணை வைத்தலாக இருக்கும் வல்லாஹு அஅலம்